வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பிடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு அப்ளிகேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதை பற்றி நம்ம இது வரைக்கும் இந்த அப்ளிகேஷனை பற்றி நம்மளோட சேனலில் பேசினது கிடையாது. அப்போ இது ஒரு புது விதமான ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஆப்போட பேர் தெரிஞ்சவொன்னு தயவு செஞ்சு போயிட்டு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்குள்ளே வந்துட்டு லோன் அப்ளை பண்ணுறது இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா அது ரிஜிஸ்டர்டு அப்ளிகேஷனாக இருந்தாலும் அதுலேயும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அந்த தேவையில்லாத பிரச்சனை நம்ம போய் மாட்டக்கூடாது இல்லைங்களா. அதனால தான் நம்ம இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ப்ளே ஸ்டோரில் என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்லேயே சொல்லியிருக்காங்க, இந்த 8 ரீசன்காக நீங்கள் இதில் வந்துட்டு லோன் எடுக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 8 ரீசன் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்முடைய சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது. நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், லோன் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைனா மட்டும் இந்த லோன் கான்செப்ட்டுக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு வராதிங்க. ஏன்னா அந்த ஃபீல்டெல்லாம் நம்ம ரொம்ப வருஷமாக இருந்துட்டுருக்குறோம், நிறையா வாடிக்கையாளர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுது. அதனுடைய அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு லோன் அத்தியாவசிய தேவைனா மட்டும் இந்த லோன் கான்செப்ட்டுக்குள்ளே வாங்க. இந்த 3 முக்கியமான விஷயத்தை பார்த்துடலாம். முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்டு லோன் தர்றதா சொல்லி ஏமாத்துறது, ஹராஸ்மெண்ட் பண்ணுறது, அப்யூஸ் பண்ணுறது, ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி இல்லீகல் அப்ளிகேஷன் நிறையா வந்துட்டுருக்கு இந்த ப்ளே ஸ்டோர்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி. ஸோ அதில் நீங்கள் மாட்டிக்கிட்டு ஏதாவது தவிச்சிட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். ஸோ இரண்டாவது என்னென்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க லோன் எனக்கு ரிஜெக்ட் ஆகுது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வீடியோ போய் பாருங்கள். 100% லோன் ரிஜெக்ட் ஆகாது, 101% லோன் உங்களுக்கு அப்ரூவ் ஆகும். ஸோ ரிஜிஸ்டர்லேயும் சரி பேங்க்லேயும் சரி லோன் எடுத்துகிட்டு என்னால் கட்ட முடியல, ரொம்ப கடன் பிரச்சனை எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க 5 விஷயம் பாருங்கள். இந்த வீடியோ எல்லாத்தோட லிங்க்கையும் வந்துட்டு நான் இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்குறேன், டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ நாம் இந்த அப்ளிகேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தாங்க இருக்கிறோம். ஸோ இதில் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் பிஸ்னஸ் லோனும் இருக்குது, உங்களுக்கு பர்சனல் லோனும் இருக்குது, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம், ப்ளே ஸ்டோருக்குள்ளே தான் போகுது. அப்ளை பண்ணுற ஆப்ஷன் வந்துட்டு இதிலே இவங்க எனேபிள் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுலேயும் வந்துட்டு இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில் என்ன, உங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு கூட வந்துட்டு இங்கே ரோபோட் அப்படின்றது இருக்குது. ரொம்ப சிம்பிளாக பர்சனல் லோனு, இன்சூரன்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாத்தையுமே நம்மளால் வந்துட்டு இதில் எடுத்துக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், பர்சனல் லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மந்த்லேருந்து 36 மந்த் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 78% வருது. அப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ 78% அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க. இன்னும் நம்ம கீழே போனோம்னா இதில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் லோன் கொடுத்தா எப்படி கொடுப்பாங்க, அதனுடைய டீட்டெயில் நம்ம அங்கே கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதனுடைய டீட்டெயில் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ 1 லட்சரூபா லோனு, 26% இன்ட்ரெஸ்ட்டு, உங்களுக்கு மந்த்லி வந்துட்டு இவ்வளோ, நீங்கள் இஎம்ஐ வந்து டோட்டலாக ரீபேமெண்ட் பண்ணுறது இவ்வளோ, ஸோ இஎம்ஐ இவ்வளோ அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே இந்த இடத்துல வந்துட்டு கிளியர் கட்டாக இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரி ஓகே, இதை நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் சின்ன சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கும் நாங்கள் லோன் அப்படின்றத கொடுக்குறோம். மெர்ச்சன்ட் லோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் நாங்கள் வந்து ஓவர் டிராஃப்ட் லைனில் வந்துட்டு நாங்கள் லோன் அப்படின்றத கொடுத்துட்ருக்கிறதா இவங்க வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் 1 லட்சரூபா வரைக்கும் உங்களுக்கு லோன் ஆப்ஷன் வந்து பண்ணித்தராங்களாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா இதில் வந்துட்டு மற்ற டீட்டெயில் என்னென்னா, ஸோ இவங்க எப்படி லோன் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி லோன் கொடுக்குறாங்க, ஸோ உங்களுடைய டேட்டாஸ்லாம் எப்படி வச்சுருக்கிறாங்க, சிபில் ஸ்கோர்லாம் இவங்க எப்படி வந்துட்டு பைக் பண்ணுறாங்க. ஸோ சிபில் ஸ்கோரில் வந்துட்டு உங்களுக்கு பெருசாக க்ரெடிட் ஹிஸ்ட்ரி இல்லைனாலும் பெருசாக அதை பற்றி கன்சிடரே பண்ணாமல் இவங்களுக்கு வந்துட்டு லோன் தர்றதா இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா இது டெய்லியும் ரீபேமெண்ட் ஆப்ஷனும் இருக்குது, வீக்லி ரீபேமெண்ட் ஆப்ஷனும் இருக்குது, மந்த்லி ரீபேமெண்ட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இது வந்துட்டு டெய்லியும் கட்டுறதா இருந்தாலும் கட்டலாம், நீங்கள் மந்த்லி கூட கட்டிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் இதில் வந்து இருக்கிறதா இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க அதிகமாக மெர்ச்சன்ட், அதாவது கடைகள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே இங்கே பாருங்கள், கடை வச்சுருக்காங்கள்ல, மளிகை கடை, இந்த மாதிரி கடைகள் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் வந்துட்டு இதை கொடுக்குறாங்க. அதாவது டெய்லி பேஸில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்கம் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க, பர்சனல் லோனு கொடுக்குறாங்க. ஃப்யூச்சர் பார்ட்னர்ஸாக இவங்க நிறையா கம்பெனிஸ் கூட இவங்க டைஅப் வச்சுருக்கிறாங்க, அதையும் இந்த இடத்துல வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் எங்களுடைய வந்துட்டு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது இவங்க வந்து கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, இன்னு, அப்புறம் யூடியூப்பு, இது எல்லாத்துலேயுமே இவங்க அவைலபிளாக இருக்கிறாங்களா. இங்கே வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுற ஆப்ஷனும் இவங்க வந்துட்டு எனேபிள் பண்ணியிருக்காங்க. காண்டாக்ட் டீட்டெயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொபைல் நம்பர் இருக்குது, அவங்களுடைய மெயில் ஐடியும் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்பிஐ போர்ட்டலுக்கு போகிறதுக்கான டேரக்ட் லிங்க் அப்படின்றதையும் வந்துட்டு இந்த இடத்துல இவங்க மென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஓகே, ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்தாச்சு. ப்ளே ஸ்டோரில் இதனுடைய பேர் என்னென்னா மை சுப் லைஃப் அப்படின்றது தாங்க இதனுடைய பேர்.
டேட்டா சிங்ஸ் டெக்னாலஜி அப்படின்றத இவங்களுடைய அஃபிஷியலையும் 4.5 star கொடுத்துருக்காங்க. 1 million பேருக்கு மேலே இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. 72,000 பேருக்கு மேலே இந்த அப்ளிகேஷனுக்கு ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வெப்சைட் லிங்க்கு, அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணுறதுக்கான நம்பரு, மெயில் ஐடி, இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அபவுட்டில் நம்ம பார்த்தோம்னா இதில் வந்துட்டு நோ கிரெடிட் ஸ்கோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் இவங்க வந்துட்டு பர்சனல் லோன் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. 3,000 to 2,00,000 வரைக்கும் லோன் அப்படின்றத இன்ஸ்டண்ட்டாக இவங்க வந்துட்டு கொடுத்துட்ருக்கதா இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் நீங்கள் இன்சூரன்ஸ் அப்படின்றதையும் போட்டுக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம், சேவிங்ஸும் பண்ணிக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு. ஸோ கோல்டையும் உங்களால் வந்து பை பண்ணிக்க முடியும், டேக்ஸ் ஃபில்லிங் வந்துட்டு பண்ணிக்க முடியும். அப்புறம் 6th பார்த்தீங்கன்னா வந்துட்டு பில் பேமெண்ட் அப்படின்றது, எலக்ட்ரிசிட்டி எக்ஸட்ரா நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்களா, அதையும் வந்துட்டு உங்களால் இதில் பண்ணிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக 3 steps உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் அப்படின்றது இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறோம், ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு பேன் கார்டு, அதுக்கப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதை மட்டும் அப்லோட் பண்ணுறோம், அதாவது லாகின் பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணுறோம். அப்புறமேட்டுக்கு நம்மளுடைய கிரெடிட் ரிப்போர்ட் அப்படின்றது ஜென்ரேட் ஆகிடும், ஃப்ரீயாக தான் ஜென்ரேட் ஆகும். அதுக்கடுத்து நம்மளுடைய லோனை அப்ளை பண்ணுறோம், அப்புறம் டேரெக்டாக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த பணம் வந்துடும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவங்க HTP, அதுக்கப்புறம் ஆக்சஸ், இன்க்ரீடு, DMI, இந்த மாதிரி நிறையா வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஃபைனான்ஸ் பேங்கிங் இது கூடலாம் டைப் அப்படின்றத வச்சுருக்கிறாங்க. ஸோ 8 reasons அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. முதல் ரீசன் என்னென்னா, உங்களுக்கு 3,000 to 2,00,000 வரைக்கும் லோன் அப்படின்றத கொடுக்குறாங்க, அதாவது லீஸ்ட் அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் அமௌண்ட் 2 lakhs வரைக்கும் கொடுக்குறதா இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப வந்துட்டு இந்த ஒரு சிங்கிள் ஆப்லேயே உங்களுக்கு எல்லா தேவைகளும் குயிக்காக பூர்த்தி ஆகிடும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நீங்கள் இங்கே வராதிங்க, நாங்கள் வந்து ரெஃபர் பண்ணுவோம், நீங்கள் அங்கே போங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கீழே போனோம்னா, சேலரிடாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மந்த்லி இன்கம் பார்த்திங்கன்னா 12,000 இருந்தாலே போதும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. இதில் எப்படின்னா, உங்களுக்கு ஈஸியாக டைரெக்டாக வந்து உங்களால் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணலாம், இல்லைனா கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி கூட இதில் லோன் எடுக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு ப்ரௌசிங் சென்டர் போனீங்கன்னா கூட இதில் லோன் எடுக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நோ பேப்பர் ஒர்க்ஸ் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஈஸியாக உங்களால் வந்துட்டு டென்யூர் டேட்டை ஃப்ளெக்சிபிள் பண்ணிக்க முடியும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. 3 months to 3 years வரைக்கும் டென்யூர் டேட்டு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் பார்த்திங்கன்னா 16% to 45% வரைக்கும் சொல்லியிருக்கோம். இது உங்களுடைய டிபெண்டிங் யுவர் ரிஸ்க்டு ப்ரொஃபைல் டென்யூர் இதெல்லாம் வந்துட்டு பொறுத்து தான் இது மாறும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 0% to 3% வரைக்கும். ஸோ சுப்புமைலைஃப் பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு கன்னடம், தமிழ், தெலுங்கு, மராத்தி, ஹிந்தி, இங்கிலீஷ், ஸோ இந்த வந்துட்டு இத்தனை லாங்குவேஜிலும் இவங்க அவைலபிளாக இருக்கிறதா இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான், எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்த 8 reasons நீங்கள் இதில் லோன் எடுக்கலாம் அப்படின்றது இவங்க கிளியர் கட்டாக இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா, ஸோ இதில் மற்றபடி டீட்டெயில் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. லோன் வந்துட்டு நம்ம டிபெண்ட் ஆஃப் நம்மளுடைய ரிஸ்க்டு ப்ரொஃபைலை பொறுத்து நாங்கள் லோன் கொடுப்போம் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கீழே போகக்குள்ள இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா, என்ன தான் நம்ம நியூவாக சொல்கிறதா இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன் March 21, 2016 லான்ச் செய்யப்பட்ட ஒரு பழைய அப்ளிகேஷன் தான். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னென்னா, June 1, 2023, சின்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, இதை பெருசாக தான் சொல்லணும். June 1, 2023 தான் இந்த அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ வந்துட்டு ஜூன் வந்துருச்சு, ஜூலையே போயிடுச்சு, அப்போ 1 year இந்த அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க. மேபி இந்த ரீசனுக்காக தான் நம்ம சொல்லாமல் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாரில் உங்களுக்கு 6,000 மேலேயும், இங்கே 5 star எடுத்துக்கிட்டிங்கன்னா 56,000 மேலேயும் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சிங்கிள் ஸ்டார் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 2019 இவங்க கம்ப்ளைண்ட் அப்படின்றது இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது கஸ்டமர் சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, ரெஸ்பான்ஸே கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கஸ்டமர் சர்வீஸில் அதை ஒரு சில டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண முடியலன்னு கேட்டால் பெருசாக ரிப்ளை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இங்கே வந்துட்டு மறுபடியும் இமெயில் மூலமா கம்ப்ளைண்ட் பண்ண ஒருத்தர் கூட எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ மார்ச் மாதம் இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ப்ளீஸ் டோன்ட் டேக் திஸ் லோன் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க ரொம்ப பேமெண்ட்டுக்கு டிலே பண்ணுறாங்க, பேமெண்ட் கொடுக்கறதுக்கு ஓவர் டியூ வருது, அப்டேட்டிங்கில் பிரச்சனை வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது கஸ்டமர் சர்வீஸும் முக்கியமாக இருக்குது. இதை நம்ம அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கிறோம், ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா இதை வந்துட்டு கரெக்டாக அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணலைன்னா அதில் ஒரு சில விஷயங்கள், ஏன்னா அது பழைய ஃபார்மேட்டுக்கு தகுந்த மாதிரி, பழைய வந்துட்டு ஆண்ட்ராய்டு இதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 1 year காலகட்டத்தில் நிறைய அப்டேட்டிங் அப்படின்றது வந்துருச்சு இல்லைங்களா நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனுக்கு, அதனால் ஒரு சில டாக்குமெண்ட்டெல்லாம் அப்லோட் பண்ண முடியாது, அதனால் கூட இந்த எரர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதை இங்கே சிங்கிள் ஸ்டாரில் நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. இங்கே 5 star எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அங்கே சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க, நல்ல அப்ளிகேஷன், சூப்பரான அப்ளிகேஷன், அற்புதமான அப்ளிகேஷன் அப்படின்றது. ஸோ 2022 ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, ரிவ்யூ கொடுத்துருக்காங்க.
பட் இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 5 to 6 days வந்துட்டு ஷோ காமிச்சு எரர் காமிச்சிது. அப்புறம் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துட்டாங்க நல்லா வந்துட்டு ஸ்மூத்லி. பட் லாஸ்ட்டு 5-6 டேஸ்க்கு அதாவது 5 ஸ்டார்லேயும் இந்த ரிவ்யூ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக June 9, 2024 ஸோ லாஸ்ட் மந்த் வந்துட்டு ரிவ்யூ அப்படின்றத இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் பார்த்துடலாம். ஸோ கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் ரீசெண்ட் கம்ப்ளைண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு இஎம்ஐ பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு அப்படின்றத வந்துட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. ரிகார்டிங் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் டியூ, அதாவது பேமெண்ட் இருக்கு போல் இவங்க எடுக்காமல் விட்டுட்டாங்க, அது வந்துட்டு இவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க போல், அதுக்கு ஓவர் டியூலாம் போட்டாங்க போல் அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 2024 தான் ஏப்ரல் மாதம். இங்கே பார்த்தீங்கன்னா 2023 மார்ச் மாதத்தில் வந்துட்டு இதில் எல்ஓசி கொடுக்கறதுக்கு யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, ஸோ வந்துட்டு இதுக்காக தான் நம்ம சொல்கிறது, ஒரு அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மாட்டிக்காதீங்க. என்ன தான் ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனாக இருந்தாலும் அதுலேயும் ப்ராப்ளங்கள் இது போல் வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது. நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பை.